Welcome back to Headlines Now. Now, central officials from the Power and Energy Corporation met with the Chief Secretary today to discuss the issue of functioning of the Kudankulam plant. During the meeting that lasted for an hour, the officials discussed various possible solutions for the issue. An expert committee meeting is said to be held by the end of this month, after which there would emerge a clear picture as to when the plant would start functioning. குடங்குளம் அணு உலையை விரைவில் செயல்படுத்துவது தொடர்பாக மத்திய அணுசக்தி கழக அதிகாரிகள் இன்று தலைமைச் செயலகத்தில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளரை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த இந்த ஆலோசனையின் போது குடங்குளம் பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பதற்காகவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் அணு உலை நிர்வாகம் சார்பாக மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது எனவும் மேலும் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்த தமிழக அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த மாதம் இறுதியில் நடைபெறவுள்ள நிபுணர் குழு பேச்சுவார்த்தைக்கு பிறகு எப்போது குடங்குளம் அணு உலை செயல்பட தொடங்கும் என்ற அறிவிப்பு வெளியாகும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். என்டிடிவி ஹிந்து செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சகாயராஜுடன் ஆனந்த்குமார். The producer council meet that was held today saw a complete unexpected response, expressing shock over the unilateral decision of an employee's body on pay scale revision. The Tamil Film Producers Council today announced suspending shooting today and have decided that producers will decide the pay and it's up to the employees whether they want to work or not. While pay revision was decided once in 3 years after consultations between the council and the Film Employees Federation of South India, the latter had gone ahead with the announcement, insisting the new structure should come into effect immediately. இனி எங்கள் தயாரிப்பாளர்கள் அவர்கள் இஷ்டப்படி யாரை வேண்டுமானாலும் வைத்து வேலை செய்து கொள்ளலாம். அப்படி வேலை செய்ய வருபவர்களுக்கு என்ன ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பதை எங்கள் சங்கம் ஒரு குழு அமைத்து முடிவு செய்யும். அந்த முடிவு செய்யப்பட்ட அந்த ஊதியத்தை எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அனுப்பி வைத்து அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தும். அதை மீறுகின்ற தயாரிப்பாளர்களுக்கு சங்கம் எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்காது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். சார், இது விஷயமா நாளை காலையில 10 மணிக்கு எங்களோட சிறப்பு பொதுக்குழு கூட்டியிருக்கிறோம். 11 மணிக்கு ப்ரெஸ் மீட் கூட்டியிருக்கிறோம். இந்த ப்ரெஸ் மீட்ல எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் தெளிவாக தெரிவிக்க இருக்கிறோம். ரெண்டாவது வந்து அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் அவங்களே கொடுத்து கூட்டிருந்த சம்பளத்தை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு சாத்தியப்படாது, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது தவிர்த்து புதுசாக வந்து எந்த பிரச்சனை யார் கூட இல்லை. எந்த காலகட்டத்திலும் நாங்கள் எந்த படப்பிடிப்பும் நிறுத்த மாட்டோம். ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, அதுக்கு முழு ஒத்துழைப்பு நாங்கள் தருவோம். நாளைக்கு ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் அதோட டீட்டெயிலும் என்னென்ன ஆதாரம், நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கிற சம்பளம் என்ன நிலையில் இருக்கிறோம், அவங்க என்ன எங்களுக்கு கொடுத்தாங்க என்பதை நாளைக்கு நாங்கள் ஆதாரத்தோடு காட்ட தயாராக இருக்கிறோம். ஏன்னா அவங்க தவறாக சொல்லியிருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். And the trouble does not seem to end for the DMK government, at least as far the land grab charges go. Tamil Nadu police today arrested another former minister from the DMK camp. MP Swaminathan, former minister for highways in the erstwhile DMK government, was arrested at his residence near Tirupur. Many senior leaders and former ministers of the DMK like K. Ponmudi, K. N. Nehru, Veerapandi Arumugam and others have been arrested and jailed on land grab charges since the AIADMK government assumed office last May. The government has also set up special cells to investigate land grab complaints. State police have also registered a land grab case against former Deputy Chief Minister M.K. Stalin and his son Udayanidhi Stalin. The government today issued orders for laying a 32-kilometer long second outer ring road connecting the south with northern suburbs of the city at a cost of ₹1,075 crore. Chief Minister Jayalalitha said that this was an attempt to reduce traffic congestion and to prevent heavy vehicles and containers entering the city to reach Chennai port, Ennore port and industries located on the city outskirts. The second ring road would be laid from Nemilicheri in the southern part of the city to Tiruvatriyur, Ponneri, Panchati in the north. The government has already sanctioned the first outer ring road from Vandalur to Nemilicheri via Nazarathpet, covering a distance of 30 kilometers to be built at a cost of ₹1,081 crore, an official release said. It also said that all the works in connections with the laying of first outer ring road would be completed by November this year.
Chief Minister Jay Jayalalitha today reviewed the relief measures being carried out for the cyclone Thane at a high-level meeting today. She had already announced a financial package of Rs. 850 crore for the cyclone that caused devastation in the districts of Cuddalore and Viluppuram. In the meeting, she also took stock of the steps taken to restore the livelihood of people in the cyclone-affected areas. The meeting was attended by Finance Minister O. Paneerselvam, Minister for Information Technology K. A. Sengottaiyan, Minister for Electricity Natham R. Vishwanathan, and other senior officials. Well, time for a short break right now on this bulletin. Stay tuned for more news and updates.